ஏவன் டிராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து நவாலி முருகமூர்த்தி கோயிலில், முருகன் கோயிலில் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு வந்து நான் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அந்த பால்காவடின்னு சொல்லுவாங்கள், அந்த பால்காவடி வந்து இங்கே இந்த கோயிலுக்கு இன்றைக்கு எடுக்க போயினான். உண்மையில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு தரம் அந்த செடியில் குத்தியோ அந்த இவ்வளோன்னு இல்லாமல் தனியாக பால்காவடி, அதாவது எடுத்து ஆடுறது தான் நவீன வேலை. இந்த செடில் குத்துறதோ அந்த இது ஒன்றும் இல்லை. இங்கே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அது இப்போ பின்னேரம் 3 மணிக்கு அது ஆரம்பமாக இருக்கிற அந்த பால்காவடி, அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கேன். உண்மையிலே இந்த ஆலயத்தில் நான் வந்து முதல் கொடியேற்றம் எடுத்தினான். இப்போ இனி இந்த திருவிழா எடுக்க போகிறேன். நாளைய தினம் நடக்க போகின்ற அந்த செப்பை ரத திருவிழாவோடு சேர்ந்து நாத சங்கமும் இடம்பெறும். அது சம்பந்தமான காட்சி கூட நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். உண்மையிலே நீங்கள் என்னோடய பயணிங்க தொடர்ந்து பயணித்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இப்போது அந்த திருவிழாக்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இதில் காட்ட இருக்கிறோம். உண்மையிலே அந்த இன்றைக்கு காவடி வந்து அவர்கள் ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஈவினிங் பின்னேரங்கள்லாம் எடுக்கிறதாம். அது கூட ஒரு சில கோயிலுக்கு போனால் சில வரலாறுகள் எடுக்கணும். ஏன்னா இது பாரம்பரியமாகவே இவியல் அந்த பின்னேரத்தில் நடக்கிற அந்த பூசைகள் பின்னேரத்தில் அந்த காவடி எடுக்கிறதாம். பழமையான முறை எத்தனையோ காலமாக காலங்காலமாக எடுப்பணும். ஆனால் அவலாம் பால்காவடி தான், அதாவது செடிலெல்லாம் குத்துறையில் நல்ல ஒரு இதோட என்டர்டெயின்மெண்ட்டாக அதை ஆடக்கூடியதாக அந்த காவடி வளமையாக எடுக்கிற அந்த இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வளமையாக எடுக்கிறது. அதுதான் உங்களுடைய இன்றைக்கு அந்த காவடியை தான் காட்ட போகிறேன். தொடர்ந்து நாளைய தினம் நடைபெறுகின்ற செப்பை ரத திருவிழா, அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற நாத சங்கமம் நிகழ்வும் இங்கே இடம்பெற இருக்கிறது. அத்துடன் அந்த தேர் திருவிழா வந்து உண்மையிலே எல்லா கோயில்லையும் நாளை தேர் திருவிழா வந்து ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன விசேஷம்னு சொன்னால், அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து எல்லா கோயில் சில சின்னது எல்லா ஆலயங்களும் தேர் திருவிழா. ஆனால் இந்த முறை நானும் வளமையாக தெரியல சன்னதியில் தான் நான் உங்களுக்கு அந்த தேர் திருவிழா காட்டினேன். ஆனால் இந்த முறை இந்த ஆலயத்தினுடைய நடைபெறுகின்ற அந்த தேர் திருவிழா தான் காட்ட போகிறேன். உண்மையில் இந்த ஏன்னா ஏன் இந்த கோயிலில் நான் விரும்பி இதன்றது, இந்த இளைஞர்களுடைய ஈடுபாடு அவ்வளவு அதிகமான அந்த கோயிலில் அதிகமான பற்றும் ஈடுபாடும் இருக்கிறபடியாக தான் நான் அந்த அவங்களோட பழகிற பொறுத்து பார்த்தேன். நல்ல ஒரு அந்த இளைஞர் கூட்டங்கள் இங்கே இந்த ஆலயத்தில் இருக்குது. உண்மையில் அவர்களுக்காகத்தான் உண்மையில் தொடர்ந்து இந்த கோயிலை நான் இது எடுக்கிறதுக்குரிய காரணமும் கூட உண்மையில் அவைகளுக்கு வாழ்த்து சொல்லி தொடர்ந்து இந்த காவடி நிகழ்வுகளை உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள பெருமையடைகின்ற தொடர்ந்து என்னோடய பயணிங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நவாலி முருகமூர்த்தி கோவிலுடைய அந்த தீத்தக்கேணி என்ற வேலைகள் வந்து முன்பதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் நாளைக்கு சப்பரம், நாளாண்டைக்கு தேர். அதாவது நான் இப்போ தீத்ததுலேருந்து இந்த வருகிற திங்கட்கிழமை வந்து 19ஆம் தேதி வந்து இந்த தீத்த உற்சவம் இடம்பெற இருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்ட இந்த தீத்த கேணியில் தான் இன்றைக்கு இந்த தீத்தம் ஆட இருக்கிறது. உண்மையிலே பெரும் பொருட்செலவில் வந்து இந்த ஆலய இளைஞர்களும் சரி, ஊர் மக்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த நவாலியூரில் இருக்கின்ற முருகமூர்த்தி பக்தர்களும் சரி, இந்த ஆலயத்துக்கு நிதியுதவி வழங்கி இந்த தீத்த கேணியை கட்டி முடித்திருக்கணும். உண்மையிலே அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு அந்த தீத்தா உற்சவத்தோடு சேர்ந்த முன்னுக்கும் இருக்க நான் இதாக இருக்க உங்களுக்கு காட்ட வேணுமென்றிருக்கிறோம். முன்பதமாக அந்த வேலை நடைபெற்று கொண்டு இப்போ பெயிண்ட் மடிக்கணும், இப்போ வேலை செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், அது சரி, பெயிண்ட்டும் கோயிலாகலாம், எல்லாம் எதுக்கும் காசு இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ எல்லா வேலையும் செய்கிறது ஊராக்கள். பாருங்கள், எல்லோரும் செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், மேலே வெளிநாடுகளில் இருக்கிறவையும் வந்து பெரும் பண உதவியும் பொருள் உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறோம். அதோடு சேர்த்து இங்கத்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய மேன் பவர்னு சொன்னால் தங்களுடைய உடல் உழைப்புகளை வந்து இங்கே காட்டியிருக்கிறோம். உண்மையில் நல்லா இருக்குது அப்படியே நாங்கள் உள்ளுக்கு காட்டுறோம். நாளாண்டைக்கு நடக்க போகிற அந்த தீர்த்த உற்சவத்துக்கு முன்னோடியாக இதை ஓப்பனிங் செரமனி செய்ய போயினோம். அது சம்பந்தமான ஒரு அதெல்லாம் பாருங்கள். உண்மையிலே இதில் பெரியவர்களிலிருந்து சிறியவர்களிலிருந்து எல்லோரும் தமது உதவிகளை இந்த ஆலயத்துக்கு செய்திருக்கணும். இந்த தீத்தக்கேணியை வடிவாக அமைப்பதற்கான ஒரு வேலைப்பாடு செய்திருக்கணும். இப்போ எல்லாம் முடிஞ்சுது, வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ துப்புரவு பண்ணி கொண்டு வரணும். துப்புரவு பண்ணி அந்த எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வரணும். உண்மையிலே இதுக்கும் கல் பதிக்க போயிடும். இதுவும் கல் பதிக்க போதான் வருங்க. இதுக்கு கரும்பு சிவப்பு கல் பதிஞ்சு
ஆக்கள் நடமாடுறதுக்கு விட போகிறோம். ஆ சரி சரி சார். அண்டாள புல்லு, அண்டாள புல்லுகள் எல்லாம் வச்சுக்கிறாரு. இங்கே இதெல்லாம் புல்லுகள் எல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தண்ணி எல்லாம் அடிக்கிறது மாதிரி. இனிமேல் இந்த புல்லெல்லாம் இங்கே கொழும்புலேருந்து எடுக்கப்பட்ட இந்த புல்லுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்பக்கம் எல்லாம் இப்போ பெயிண்ட் எல்லாம் அடிபடுது. உங்களை அழகான முறையில் இந்த வேலை வந்து துரிதமான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சுவாமி வந்து தங்குவதற்கான ஒரு இடம் தான் இந்த வேலைகள். நல்லா இருக்குது, நல்ல கலர், நல்ல இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கள், இந்த இப்போ ஜான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. மூளைக்கெல்லாம் ஜானைகள் செய்யணும், தண்ணியெல்லாம் துர மாதிரியெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி அழகான முறையில் இருக்கான். இது வந்து கோயில்ண்டா, இது அப்படியே ஃபுல்லாகவே இருக்கு. இந்த பாருங்கள் கேணி, இந்த அந்த இது இது வைக்கிறதுக்கு சுவாமி இந்த இது வச்சு இதில் வச்சு தான் தீர்த்தம் ஆடுறது. அப்படியே போய் கொண்டிருந்தோம். இஞ்சாலையும் யானைகள் வச்சுருக்கணும், நாலு பக்கம் இந்த அப்படியான யானை மூவமெண்ட் வச்சுருக்கணும். மேலே எல்லாரும் உதவி செய்யக்கூடியதாக அழகான முறையில் இந்த இது வச்சுக்கிறாக்கு பாருங்க. அழகான முறையில் கல்லுகள் எல்லாம் பதிச்சு ஒவ்வொரு வச்சு இப்போ மூன்று பக்கமும் இந்த படி ஆக்கள் இருக்கக்கூடியதாக படி அமைப்பு இருக்குது. மூன்று பக்கமும் ஒரு பக்கம் அந்த இடம் காணாத அந்த கோயில் இருக்கிறபடியாக இந்த அதை வந்து இந்த சிற்பங்களால் செய்து கொண்டிருக்கணும். மேலே அதையும் செய்து கொண்டிருக்கணும். இங்கே சிற்ப வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கோம். இந்த சுவருக்கு மேலே அழகான முறையில் இந்த முருகனும் என்ன பெயிண்ட் அடிக்க வடியாக இருப்பதும் மேலே இங்கே பாருங்க பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கணும். சிலையில் செய்தது உண்மையில் இந்த சிலையில் வந்து இந்தியாவில் இருக்கிற அந்த ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையின் கீழே சிற்பா அந்த சிலையில் செய்கிற வடிவமைப்பாளர் வந்து இந்தியாவில் இருந்து வந்து இதை செய்து கொண்டிருக்கிற அந்த இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல அழகான முறையில் எல்லாம் செய்து வைக்கிறது. எங்களையும் பார்ப்போம் கண்ணகான சிலை செய்து கொண்டிருக்கணும். இப்பவும் அதுக்குரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஞானப்பழத்தின் கதை, ஞானப்பழம் இல்லை நாவல் பழத்தின் கதை. ஞானப்பழம் பாட்டியும் முருகனும் அந்த மரம் அந்த அது சம்மந்தமான அந்த ஒரு இது போட்டு வைக்கணும். இந்த இன்னொரு சிலை வரப்போகுது. இந்த கீழே யானை இன்னொரு சிலை வேளாண் இருக்குது. கம்பி வேலை போய்கொண்டிருக்கீங்கன்னா ஆனால் இந்த நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்கே? இந்தியா இந்தியாவில் எந்த இடம்? தஞ்சாவூரா? மயிலாடுதுறை. ஆ பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில். ஆமாம், என்ன சொன்னால் கூடுதலாக அந்த சிற்ப வேலை இந்த வேலை செய்கிறது கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற. நீங்கள் தஞ்சாவூரோ நாகப்பட்டினம்? மயிலாடுதுறை மாவட்டம். மாவட்டம் இது இது வருதில்ல கிட்ட பக்கத்தான். அதான் இப்போ அதெல்லாம் இப்போ இல்லை மாவட்டம் பிரிச்சாச்சல்லோ. ஆ அதைத்தான் கேட்குறேன். ஆ அதான் கேட்டேன். இப்போ எல்லாம் மாவட்டங்கள் எல்லாம் பிரிக்காச்சு தானே, அதான் கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தெரியும் எனக்கு, அதனால தான் கேட்டேன். ரைட் ரைட் ரைட். ஓகே, இந்த இது வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இனி மிகுதி வந்து தீர்த்தத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். பெயிண்டெல்லாம் அடிக்கணும். இந்த கோயிலுக்குரிய ஆக்கள்லாம் பெயிண்டே அடிக்கணும். அதான் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் இந்த கோயிலில் நிற்கிற இளைஞர்கள்லாம் முழு வேலையும் செய்து கொண்டிருக்கணும். முக்காவாசி வேலை நான் நினைக்கிறேன் இந்த கேணியிலிருந்து கிட்ட வெற்றி நிலையிலிருந்து இந்த இதுகள் எல்லாம் செட் பண்ணி இந்த கல் பதிச்சதெல்லாம் இந்த கோயில் இளைஞர்கள். இல்லை அதே ஒரு பாராட்ட வேணும். இப்படி ஒரு இளைஞர் மேலே எங்கட ஊர்லேயும் இருந்தால் நல்லா இருக்கும். மூன்று மாதம் சொன்னார். மூன்று மாதம் இப்போ தீர்த்தத்துக்குரிய வேலைகள் வந்து நான் இந்த தீர்த்தத்தோடு சேர்த்து இந்த முன்னுக்கு போடுவேன். அந்த இந்த வேலையை நிறைவேற்றி கொண்டிருக்கோம். அந்த யானை இதெல்லாம் மேலே முழுக்க செய்து உடைய கட்டியிருக்கேன். சார் உள்ளத்தி வந்து தெரியும். ஓட்டி ஒன்று முடிக்கல. தண்ணி அடிச்சுட்டு போயிருந்தேன் பாருங்க. கோயில் இந்த காவடி ஆடுறதுக்கு முதலே இப்போ தண்ணி அடிச்சுட்டு போனிச்சுனா வேண்டா இந்த சுடாதன்றபடியா. ஏன்னா வேலியாக மூன்று மணி என்ன உடனே பின்னேற வெயில் வந்து சுடும். அதனால் இப்போ வடியாக தண்ணி அடிக்கணும், சுத்தச்சுட்டு அடித்து கொண்டிருக்கணும். அதுவும் இந்த கோயில் இளைஞர்களால் அது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
சொன்னால் காவடி தான். ஆனால் அந்த மாம்பழ திருவிழா, அந்த திருவிழா நடைபெற்று தான் இந்த காவடி நடைபெறும். என்னென்னு சொன்னால், இந்த மாம்பழ திருவிழாவில் வந்து மாம்பழமெல்லாம் கொடுத்து அந்த பழனி ஆண்டவர் பழனி வேஷத்தில் போயிட்டு அவங்க வந்து அந்த காவடி ஆடிக்கொண்டு போவாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் இதில் இங்கே செய்யணும். அதையும் நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றதையும் பார்ப்போம். தொடர்ந்து பயணிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால், மாம்பழ திருவிழாக்கான சுவாமி வந்து எழுந்தருளுகின்ற காட்சி பார்க்க போகிறீங்க. உண்மையில் மாம்பழ திருவிழா நடைபெற்று அதை தொடர்ந்து காவடிகள் இடம்பெற இருக்கின்றது. உண்மையில் பக்தர்கள் வந்து நிறைய சம்பந்தமான காட்சியெல்லாம் சுவாமி வந்து கொண்டிருக்கிறாங்க. சிவபெருமான் வந்து காட்சியை Thank you.
அவதார் முருகன் வந்து உலகத்தை வழிகிட்டார். மாம்பழ திருவிழாவில் வந்து முருகன் போய் கொண்டிருக்கிறார். என்ன விரைச்சு சொன்னா வந்துட்டா இடம்பெறும். முருகன் வந்து உலகம் சுத்த போயிட்டார். ஆனால் உலகம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளையார் வந்து அம்மையப்பனுடைய அந்த இதை வளம் வந்து அந்த மாங்கனியை பெறப்போகிறார். அதுக்கு பிறகுதான் அந்த சண்டையை மூளை போகுது. அதனால் முருகன் அங்கே நிற்கிறார். இவர் அவர் போயிட்டார், முருகன் போயிட்டார் மாங்க உலகம் சுத்த. இது இப்போ அம்மையப்பனை சித்திர அந்த காட்சி தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான காட்சி ஒன்று இந்த இதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அம்மையப்பனை சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளையார் வந்து உலகமே அம்மையப்பன்ன்ற அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த சுத்திர காத்திய வந்து இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முருகன் வந்து உலகத்தை சுற்றுறதுக்கு புறப்பட்டு செல்கிட்டார். சுற்றுங்க இப்போ உலகத்தை சுற்றி முடிஞ்சுங்க. இப்போ வந்து அந்த மாங்கனி வந்து இப்போ வந்து மாங்கனி வந்து பிள்ளையாருக்கு வழங்குற காட்சி தான் இப்போ பார்க்க முடியுங்க. அழகான முறையில் காட்சி இடம்பெறுகிறது. வழங்கப்படுகின்ற
எம்ஜிஆருக்கு வழங்கப்படும். மாங்கனி விநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முருகன் கோச்சியோடு ஓப்புகிறார். சம்பந்தமான முருகன் இப்போ தான் வந்து வீதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த மாம்பழம் வழங்கியாச்சு. முருகன் கோவிச்சு கொண்டு தன்னை பிரச்சனையை தகவல் பண்ண போகிறார். அது சம்பந்தமான காட்சி தான் பார்க்க போகிறீங்க. மேலே எல்லோரும் மாம்பழம் பெறுவதற்காக வந்து பிள்ளையார் உள்ளுக்கு பிள்ளை வந்து முருகன் வந்து இப்போ வாரார். முருகன் சேமக்கு தான் வாரார். முருகன் தனக்கு மாம்பழம் திரையிலேருந்து கேமக்கு போகிறார். இப்போ இது கடைசியாக கோவணத்தோட போகிறார். இதுதான் நாங்கள் நடக்க போகிற நிகழ்வு. பிள்ளையார் மாம்பழத்தை வேண்டி அவர் உள்ளூர் போயிட்டார். இங்கே பேச்சு நடக்கும். Thank you.
அந்த கோலத்தில் வந்து நிற்கிற காட்சி தான். வந்து மாம்பழ திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இங்கால வந்து காவடிகள் வந்து எடுக்க தயாராக இருக்கணும். உண்மையில் ஒரு அருமையான காட்சி தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையில் இந்த வந்து இதில் காவடிகள் எடுக்கப்பட்டு எல்லோரும் காவி கொண்டு வரணும். பால் காவடி அணிஞ்சினும் எழுத காவடியெல்லாம் வருது. எல்லோரும் அதை இது வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி தான் சார். எல்லாரும் காவடிகளை தூக்கிட்டு இருக்கணும். காவடி சடுகி குத்தி காவடி எடுத்திருக்கணும். பால் காவடி என்பதை எல்லாம் குத்தி கொண்டு வருகிறேன். வேறு காட்சி தான் பார்த்துக்கொண்டுருக்கீங்க. திரும்பிய வந்து காவடி எடுத்துக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. மேலே கொஞ்சம் காவடிகள் ரெடி ஆகிட்டுது. எல்லோரும் காவடிகளோட வருகினோம். காவடி ஆட போயின போல இருக்கு. புதுமையாக வித்தியாசமான முறையில் மாம்பழ திருவிழாவில் வந்து காவடி எடுத்து அவர் பழனி ஆண்டவருக்கு பழனி வேஷம் போட்டோன்னு இங்கே பழனி இந்த கோலத்தில் முருகன் இருக்கிற போது வியல் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு கோயிலும் இல்லாமல் வித்தியாசமான முறையில் இங்கே வந்து காவடி எடுக்கிற அந்த காட்சி தான் பார்த்துருக்கோம்.
காவடி இன்னும் இளைஞர்கள் வந்து எடுத்துக்கொண்டு வர அந்த காட்சியை பாருங்கள். எல்லாரும் காவடியோட வருவீங்க. இதில் இருந்து காவடி
அழகான முறையில் இந்த வந்து காவடிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாம்பழ திருவிழாவில் நடைபெற்ற நிகழ்வோடு சேர்ந்த ஒரு காவடி ஆட்டம் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நவாளி முருகமூர்த்தி ஆலயத்தில் வந்து இந்த காவடி வித்தியாசமான முறையில் இந்த மாம்பழ திருவிழாவில் அன்றே ஈவினிங் இப்போ நேரம் 3:30-4 மணிக்கு இந்த இந்த காவடி ஆட்டங்களோடு சேர்ந்து அந்த மாம்பழ திருவிழாவில் சுவாமி சுற்றுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு இடம் எடுத்து இவ்வளோ பேரும் இந்த ஒரு வித்தியாசமான நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு முறையில் வந்து அந்த திருவிழா நடக்கிறது காவடி ஆடுறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக இருக்கிறது. உண்மையிலே மாம்பழ திருவிழாவில் இன்றைக்கு வந்து இந்த காவடி ஆட்டங்கள் ஒரு அதுவும் பின்னர் டைமில் இந்த ஒரு பாரம்பரியமான ஒரு கிராமிய வழிபாட்டோடு சேர்ந்த ஒரு பாரம்பரியமான ஒரு கிராமங்களில் நடக்கின்ற ஒரு விழாவாக தான் இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இளைஞர்கள் அவ்வளோ பேரும் அந்த பழைய காலம் தொட்டு அதை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிற அந்த காலத்தை பார்க்கணும். இன்றைக்கு நிறைய ஐயாக்கள் எல்லாம் வந்து நிற்கணும். வயசுமான ஐயாக்கள் எல்லாம் வந்து மேலே முந்தி இவர்கள்லாம் இளம் பருவ பாராயத்தில் கூடுதலாக அந்த காவடிகள் எடுத்திருப்பினோம். இன்றைக்கு பார்த்தா நிச்சயம் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இந்த காவடியில் நடைபெறும். நான் தொடர்ந்து இந்த காவடி நிகழ்வு தெரியும்
புதிதாக அமைக்கப்பட்ட அந்த கேணி வந்து அதில் பார்வைக்கு தெரியுது. தொடர்ந்து இந்த காவடி ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை அடுத்துட்டு வெயில் வந்து அமோகமாக இருக்கிற வழியாக அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவடி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. நான் இப்போ என்னுடைய காணொலியை நிறைய செய்து போட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் ஒரு தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றியை கூறி விட வருகின்றோம். நன்றி.